அது வந்து அது நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது சப்போர்ட் பண்ண தவறு செஞ்சவங்க இருக்கப்போ சப்போர்ட் பண்ணுறதுலாம் பார்த்தா இன்னமும் எப்படி பெண்களை மதிக்கிறது கற்றுக் கொடுத்துருக்கோம், இன்னமும் பெண் குழந்தைங்க மதிக்கிறத தனியாக கற்றுக் கொடுக்கும் குழந்தைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அது சப்போர்ட் பண்ண நினச்சா ரொம்ப கோவம். அது படித்தவங்களே செய்கிறாங்க, அது இன்னமும் தெரியாங்க. எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அது அம்மாவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் நண்பராகவும் இருக்காங்க. இதுக்கு மேலே தனியாக என்ன பாடம் எடுக்கணும்னு தெரியல. எனக்கு வந்து பெண்களையும் குழந்தைகளையும் மதிக்கணுங்கிறது எப்படி பாடம் எடுக்கணும்னு தெரியல. இதை செஞ்சு வளர்க்க தானே பரவாயில்ல, ஏற்றுக்கவே முடியாது. இது வந்து சும்மா அடிப்படையில் ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். வர வர மனுஷன் நடக்கிறது எப்படி சொல்லி கிளாஸ் எடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளை எப்பவுமே டைவெர்ட் பண்ணுறதுல ஒரு வேலையை வச்சுருக்காங்க. அவனா உன்னை பார்த்து இன்னொருத்தனை பார்த்து நீ என்ன மதம் நீ என்ன ஜாதின்னு கேட்குற கேள்வி கொண்டு வச்சுட்டாங்க. நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும் அவங்ககிட்ட வந்து. ஏன்னா நமக்கு நமக்கு வேலை வாய்ப்போ நம்ம பிரச்சனையோ அடிப்படை தீர்வோ தண்ணி பிரச்சனையோ இல்லை எந்த பிரச்சனையும் தீர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற நம்ம என்ன ஜாதியை சேர்ந்தவன் நம்ம என்ன மதத்தை சேர்ந்தவன் நம்ம எதை கடைப்பிடிக்கணும் இதுக்கு வேற ஒரு பாடம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும். இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலுமே அது பத்தாது, ஆனால் தண்டனை கிடைக்கணும். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள நினச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்கும், நபராக இருக்கும். இன்றைக்கி கூட ஸ்டண்ட் ஈவெண்ட் தொடங்கி 51 வருஷம். இந்த விழாவில் கலந்த பெரிய சந்தோஷம். அதோடு சேர்த்து அவங்க வந்து பிளட் டொனேஷனும் கந்தானமும் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். எங்களோட நல்லெண்ணமும் இந்த செயலும் மேலும் சிறக்கணும், எல்லோரும் நல்லாயிருக்கும். சமீபத்தில் நான் ஷூட்டிங்காக ஃபாரின் போயிருந்தேன். போயிருந்தபோது அங்கேருந்த அந்த நாட்டு ஸ்டண்ட் நடிகர்களால் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பண்ணவே முடியல. அது நம்ம ஆளுங்கிறதா இருந்தால் அந்த இடத்துல கலக்கி எடுத்திருப்பாங்க. அப்போ தான் தெரிஞ்சு நம்ம ஆளுங்களோட வேகமும் விவேகமும் எவ்வளோ தூரம் இருக்குது. அவங்களெலாம் இங்கே சந்திச்சு இந்த வருஷத்தை சந்திச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்கெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி ரெடி 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 மாஸ்டர் ரெடி மாஸ்டர் அப்படின்னு மாதிரி. அந்த ரெடி மாஸ்டர் தான் எனக்கு அதை பற்றி தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கண்தானம் பண்ணுங்கள், ரத்ததானம் பண்ணுங்கள், அது முதல்ல பாராட்டக்கூடியது, வரவேற்கத்தக்கது. அதை தாண்டி உங்ககிட்ட கொஞ்சம் நிதானம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் அதை கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ரெடி ரெடி அவசரத்தில் சில பேருக்கு அடிபட்டுருது. அது இன்னும் கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் மாஸ்டர்ஸ். அதனால் நீங்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். உங்களை பார்த்துக்கோங்க முதல்ல. இந்த நாள் முக்கியமான நாள். தொடங்கி 50 ஆச்சு மாஸ்டர், 51 ஓகே, சிறப்பு. இது இன்னும் 100 இருக்கட்டும். உங்களோட ஒற்றுமை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒற்றுமை என்றைக்குமே இருக்கணும், அழகாக இருக்கணும். எல்லாருக்கும் என்னோடய வாழ்க்கையில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.